குழந்தைங்களை எப்பயுமே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது நீ அது சரியாக பண்ணலைன்னா நீ சரியில்லை, நீ எதுவுமே லாய்க்கில் தண்டம், நீ உருப்படுங்க உருப்பிட போகிற, நீ பாஸ் பண்ணல மாட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் அதுக்கிட்ட சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உருவாக ஆரம்பிச்சிருங்க. அது அப்போ பின்னால் வந்துட்டு ஏதாவது எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் இது என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையோடவே பார்க்கும். அதுவே உன்னால் முடியும், புரியலினாலும் திரும்பப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகுங்க. உன்னோட ஏஜில் நான் இது மாதிரிலாம் எழுதவே இல்லை, நீ சூப்பராக எழுதுற, அதே மாதிரி நீ சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிற, இதே மாதிரி கண்டிப்பாக பண்ணு, இது மாதிரி தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கோ, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நேர்மறையான வார்த்தைகளை அவங்கள வந்து ஒரு பாராட்டு, ஒரு சின்ன விஷயத்த பண்ணாலும் அவங்களை பாராட்டினா அவங்க வந்து அந்த விஷயத்தை முடிச்சு திரும்ப செய்யும்போது அதுக்கு சலிச்சிக்கவே மாட்டாங்க, எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு விருப்பத்தோடு அந்த விஷயத்தை பண்ணுவாங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை முதல் தடவை வந்து அதை வந்து அவங்க முயற்சி செய்கிறாங்க அந்த விஷயத்தினா, யாருக்குமே நமக்கு யாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது ஒரு நம்ம டைம் எடுக்கும், அந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் வரணும். இப்போ நாங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போகிறீங்க, அந்த சூழ்நிலையை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணுங்க. ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க ஒரு டைம் தப்பு பண்ணிட்டாங்கனாலும் திரும்ப வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த ஆனால் அந்த விஷயத்தில் அவங்க ஃபெயிலாக சக்ஸஸ் ஏதாவது ஒரு ரிசல்ட் வரணும், பாதியிலும் நிறுத்தக்கூடாது, நான் என்னால் மறி முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறுத்தக்கூடாது, அவங்கள என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக செய்ய வைக்கணும். ஸோ யாருமே வாழ்க்கையில் வந்து நான் சக்ஸஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க யாருமே. எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும், எல்லாருமே நான் பாராட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. குழந்தைங்களும் அதுதான் இயங்குவாங்க. கண்டிப்பாக அவங்களை பாராட்டுங்க, அவங்க வெற்றி பெறுவாங்க. தேங்க்யூ.